வெல்கம் பேக் டு வனமயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ். ஹோம் நர்சரி கார்டன், என்னுடைய கார்டனில் சேர்த்து ஆஃப்டர் ரெயின்க்கு அப்புறமா வந்திருக்கேன். உள்ளே நேற்று கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணேன், மாடிலாம் க்ளீன் பண்ணாமல் போயிட்டேனேன்னு பார்த்தேன். பட் மழை வந்து எல்லாமே வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போது வந்து பிளான்ஸ் க்ரோத் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். பூச்சிலாம் இருந்தது எல்லா செடியும் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து மழையோட மேஜிக்கே. ஸோ காற்றெல்லாம் அடிச்ச போகினி விழாலாம் அப்படியே சாஞ்சி கிடக்கு. எல்லா செடிக்கும் வந்து ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா மழை எப்போவுமே வந்து வாஷ் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பூச்சி கீச்சி ஏதாவது இருந்ததுன்னா கூட மொத்தமே வந்து கிளியர் பண்ணிடும். செடிகளும் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் எப்போவுமே கார்டன். ஸோ எல்லாமே கொஞ்சம் ரீபோர்ட் பண்ணி இந்த இடம்தான் நான் வந்து ஃபுல்லாக அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது முடிக்கும் போது வந்து மழை வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து க்ளீன் பண்ணாமல் போயிட்டேன். அடித்த காற்றுக்கும் மழைக்கும் சூப்பராக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இந்த மல்லிகைப்பூ பாருங்களேன், பா எவ்வளோ பெரிய பூவாக பூக்குது இல்லையா. இதோட காம்பும் பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்குது. எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு. ஸோ இந்த மல்லியெல்லாம் இவ்வளோ பெருசாக பூக்கிறது இதான். இது ஏற்கனவே பூத்துருக்கு, பட் வந்து என்ன இப்போ எவ்வளோ பெருசு பெருசாக பூத்துருக்கு. கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி, நேற்று வந்து வாட்டரிங் பண்ணலாம் தான் வந்தேன். சரி ஒர்க் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் வாட்டரிங் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். மழையே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதனால் எல்லா பிளான்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. பார்த்திங்களா, இந்த செடியெல்லாம் பூக்காத செடிகள், பூக்காத செடியெல்லாம் பூ எடுத்துருக்குது. ஸோ மல்லி ரொம்ப நல்லா இவ்வளோ பெருசு பெருசாக பூத்துருக்கு. அந்த அடுக்கு மல்லி கூட பாருங்கள், எத்தனை லேயர்னு தெரியல, ஒரு 8 layers இருக்கும். ஸோ பிளான்ஸ் ஆல்மோஸ்ட். அண்ட் வந்து நேற்று என்ன வந்து ஒர்க் பண்ணேன்னா வந்து பட்ரோஸ் எல்லாம் கொஞ்சம் புல்லெல்லாம் வந்து மலைஞ்சி கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்தது, அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நான் அதை வந்து எல்லாமே செட் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. இது எல்லாமே வந்து ரீபோர்ட் பண்ணது. இப்போ ரீபோர்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். இது என்னென்னா ஒரு ஒரு கவரில் இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு சிங்கிள் கலர்ஸ். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது பூக்கும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் நேற்று வந்து இந்த செடி ரீபோர்ட் பண்ணேங்க, ரெண்டு செடி வந்து ஒரே தொட்டியில் இருந்ததுன்னு சொல்லிட்டு. இதை பாருங்களேன், சாஞ்சி போயிருக்கு. இப்போ நம்ம திரும்பவும் இதை நேராக நிமிர்த்தி வைக்கணும். ஓகே, இது இன்னும் வந்து கொஞ்சம் ஹார்டாக பிடிக்கல, அதனால தான் சாஞ்சிருச்சு. நேற்று அந்த அளவுக்கு காற்று வேகமாக அடிச்சது, ஸோ அதனால் காஞ்சிருச்சு. இப்போ அது அந்த ஒரு க்ரோ பேக்லேயே வந்து ரெண்டு செடி வச்சுருந்துருக்கேன், அதனால் சரி நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து பத்தில் இலையெல்லாம் இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ரீபோர்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு தொட்டியாக, ஒரு தொட்டி காலியாக இருந்தது, இந்த காலியான தொட்டிகள்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம கார்டனில் பிளான்ஸ் பார்க்குறத விட வந்து நமக்கு வந்து அந்த தொட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த தொட்டிகள் வந்து ஃப்ரீயாக இருக்கா இல்லை ரொம்ப வாடிப்பு வந்து காஞ்சிருக்கா இல்லையானு அதெல்லாம் செக் பண்ணணும். சப்போஸ் காலியாக இருந்ததுன்னா அந்த தொட்டியெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ ரீஃபில் பண்ணால் தான் நம்ம கார்டன் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக எப்போவுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட வந்து புல் பூண்டெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ இதை எடுத்து கீழே வச்சு நேற்று இந்த மேக்கப் தான் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த குட்டி ஆர்ச் இன்னும் இதோட க்ரோத் வந்து இன்னும் அந்த பக்கம் வரல, அண்ட் ப்ளூ கலர் நல்லா வந்து கொடி ஏறுது. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஒரு ஆர்ச் வீவ் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் வந்து நம்ம பார்க்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
ஆர்ச் மாதிரி ஒரு ரெடி பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ரெண்டு பக்கமும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணகமலம். ஸோ இந்த கிருஷ்ணகமலம் வந்து இந்த சைடு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வயலட் கலர் இருக்குது. அண்ட் இந்த கிருஷ்ணகமலத்துக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சோடது நமக்கு வந்து மெரூன் கலரில் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இது நமக்கு வந்து இப்போ வச்சதும் வந்து நமக்கு பலனே கிடையாது, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது செட் ஆகி ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் க்ரோ ஆகி ஸோ திரும்ப நமக்கு வந்து இங்கே ஒரு நிழலாக கிடைக்கும். இது ஏன் இந்த மாதிரி இங்கே பண்ணேன்னா, இது வந்து க்ரீப்பர் பிளான்ட்டு, என்னது நம்ம கொடி எடுத்துகிட்டு வரோம். ஒரு இது அந்த பூவே ரொம்ப அழகாக இருக்குது, இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டெரஸில் எங்கேயுமே வந்து ஷேடோ கிடையாது, உட்காந்து கொஞ்சம் ரசிக்கிறதுக்கு ஃபுல்லாகவே குட்டி குட்டி பிளான்ஸாக இருக்கிறதுனால இந்த இடம் நம்ம வந்து ஒரு பந்தல் போட்ட மாதிரி இருக்கும் ஒரு வியூவு. ஸோ அதனால் இதை இப்படி பண்ணியிருக்கேன், பார்ப்போம். ஸோ இதனுடைய க்ரோத்து ஒவ்வொரு தடையும் இதுக்குள்ளே வந்து நம்ம போகும்போது வந்து நம்ம கார்டன் ஒரு பார்க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர் பார்க்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி பட்டர்ஃப்ளைஸும் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் அந்த தேன் எடுக்க தான் வந்திருக்காங்க, ரெகுலராக வந்து வரவங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க். ஸோ இதுக்கு நான் வந்து எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னா எனக்கு ஜீரோ தான். ஏற்கனவே கம்பி இருந்தது. அண்ட் இந்த பிளாஸ்டிக் வந்து சும்மா வந்து ஒரு இடத்துல வந்து அந்த காயலங்கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பைப் தான், ரொம்ப பழைய பைப் தான். ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பைப்பு, அதனால் எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாச்சு. ஸோ கம்பி என்ன பண்ணேன், இந்த பைப் வழியாக ரெண்டாக போட்டு கம்பியை உள்ளே விட்டு ஸோ அந்த டைரக்ஷனில் இப்போ என்ன பண்ணேன்னா நான் வந்து இதை கட்டி விட்டுருக்கேன். அண்ட் ஆல்சோ இதில் வந்து கயிறு இருந்தது, அந்த கயிறோடு சேர்த்து இதை வந்து கொடியேற்றிருக்கேன். பார்ப்போம், இந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த மெரூன் அந்த வயலட் கலர் பூக்களோட பார்க்கும்போது ஸோ இது ஒரு குட்டி மினி ஃப்ளவர் பார்க்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இது என்னுடைய சின்ன ஒர்க் என்னுடைய கார்டனுக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த செடியோட பேர் வந்து கிருஷ்ணகமலம். ஸோ இதில் ரெண்டு கலர் தான் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது இந்த செடி பிளான்ட்டு, பட் ரொம்ப ரேர் வெரைட்டி ஆஃப் க்ரீப்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சக்கர வடிவில் சங்க சக்கரம் மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது மெரூன் கலரில் நம்ம இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எப்படிலாம் வந்து நமக்கு வந்து இந்த வீவ் கிடைக்குதுன்றது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.
Thank you.